விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. எங்கோ பேப்பர் படியன். பேப்பர் படியன். பேப்பர் படியன். எங்கட பேப்பர் படியன். பேப்பர் படியன். வரா. 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 குட் மார்னிங் குட் மார்னிங் 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 மார்னிங். வாருங்கள் வாருங்கள், கடமை ஆரம்பிங்கள். நல்லா இருக்கறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கறேன். தமிழ் பேசும் மக்கள் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்கள், இனிய காலை வணக்கங்கள். மழை கொஞ்சம் அப்பப்ப வந்து தான் போகுது. நேற்று மாலை ஒளியும் கொண்டு போல போச்சுங்களா? அலுவலம் விட்டு போனாங்களுக்கெல்லாம் அரோகராதான் அரோகதி. மழையில நனையிறதும் சுகம்தான், ஆனா நீ காய்ச்சல் வர பார்க்க அதுதான் என்ன பிரச்சனை? சரி, என்ன பத்திரிகைகள் எடுத்து படிப்பேன். நேற்று என்ன ஒரு பரபரப்பு. நானும் நேற்று உங்களோட டியூட்டி எல்லாம் முடிச்சு முடிச்சு போட்டு மத்தியானம் போனான். சரி, போன நேரம் எல்லாம் தொடி ரெண்டு பெட்டாவளிலாம் பயங்கர அதிரடி படையினர் போலீஸார் எல்லாம் செக்கப். புறாதான் பார்த்தா இப்படி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. அருகம்ப பகுதியில் ஒரு தாக்குதலுக்கு ரெடியாக இருக்கிறாங்க போல ஒரு செய்தி வந்திருக்குது. அதையடுத்து ஆஸ்திரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டம் போல அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க, அங்கே பயணிக்க வேண்டாம் எனவும் தங்களோட பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினாங்க. அதே மாதிரி வேறு வேறு நாடுகளிலிருந்து ஒவ்வொரு நாடுகளில் இருந்து அறிவுறுத்தல் பண்ணியிருந்தாங்க. நல்லா என்னடா அந்த பிரதேசத்தில் அதிகமான இஸ்ரேலியர்கள் இருக்கிறாங்களா, எனவேதான் அங்கே அந்த தாக்குதல் ஒன்று நடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை வந்திருக்கு போல. என்னடா கவனமாக இருக்கக்கூடாது தானே? முன்னெச்சரிக்கை கிடைக்கும் பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதனைத்தான் இலங்கை பாதுகாப்புத்துறை தரப்பு செய்து கொண்டிருக்கிறது. முழுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கு. வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிக்கிறேன். பிரதான தலைப்புச் செய்தியாக, அருகம்பை பகுதியில் தாக்குதல் நடக்கலாம், அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை, அங்கு பயணிக்க வேண்டாம் எனவும் தமது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல் என்கின்ற செய்தி பிரதான தலைப்பியாக வந்திருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் அருகம்பை பகுதியில் பிரபல சுற்றுலா தலங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடும் என தமக்கு நம்பகத்தகுந்த தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதால் மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கையில் உள்ள அந்த நாட்டு பிரஜைகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. அமெரிக்க பிரஜைகளுக்கு அவசர தகவல் எனும் தலைப்பில் நேற்று புதன்கிழமை 23ஆம் தேதி தமது உத்தியோகபூர்வ இணைய பக்கத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகம்பை பகுதியில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என நம்பத்தகுந்த எச்சரிக்கை தகவல்கள் வந்திருக்கிறபடினால அங்கே போகக்கூடாது அறிவுறுத்தல் செய்திருக்கிறது. அருகம்பை என்பது உண்மையிலே ஒரு சுற்றுலா தல பிரதேசம். ஏனென்றா அங்கே இருக்கிற பீச் வந்து இன்னும் சில விடயங்கள் அதிகம் சுற்றுலா பயணிகளை ஈர்த்தவை, அதிகம் அங்கே செல்வார்கள். அதனாலதான் இந்த நடவடிக்கைகளை நிறுத்த சொல்லி அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அருகம்பையில் இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமா? உளவு தகவலால் கடும் பாதுகாப்பு, சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு பிரச்சனை தரவில் அறிக்கை அறிவிக்க சிறப்பு இலக்கம் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. இது இந்த தாக்குதலை மேற்கொள்றதுக்காக ஈராக்கிலிருந்து 2 பேர் இலங்கைக்கு வந்துட்டாங்களாம் என்று பேர் ஒரு 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 இந்திய புலனாய்வு தகவல் ஒன்று கிடைத்திருக்கா. அதனாலதான் கூடுதல் அவதானம் செலுத்தி இருக்கிறார்கள். சரி, என்ன ஜோன்சனுக்கு விளக்கமறையில் நேற்று கைதாயிருந்தார். இங்கிலாந்தில் திருடப்பட்ட காரின் சசி என விசாரணையில் தெரிய வந்திருக்கிறார். பிடிக்கலாம், அது இங்கிலாந்துல அங்கேயும் வந்து அந்த வாகனத்தை வாங்கினதுக்கான பணத்தை ஏதோ செலுத்த முடியாம அது அங்க இருக்கிற அங்கே அது வந்து நீதிமன்ற கண்காணிப்பில் இருக்க வேண்டிய ஒரு வாகனமாம். பிறகு பார்த்தா அது இரண்டாகி இங்கே வந்து ஒன்றாகி இருக்கு. அது இரண்டாகி இங்கே வந்து ஒன்றாகி இருப்பதாக விசாரணைகளை தெரிய வந்திருக்காம். இதெல்லாம் முழுமையா சொல்லட்டும். பொருத்தப்பட்ட அந்த இலக்கத்தகடு கூட வேறையாம், போலியான ஒரு இலக்கத்தகடாம். ஓடி இருக்கிறாங்களாம். நிறைய காலமா பார்க் பண்ணப்பட்டு கிடந்திருக்கு. நட்சத்திர நட்சத்திர ஹோட்டல்ல பார்க் பண்ணி கிடந்திருக்கு. அங்க இருந்தா எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சரியா, எப்படியோ நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அதனால அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன தெரியல, இப்ப விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் விசாரணைகளை முடிக்குமாறு நீதிமன்றம் நாங்க சொல்லல. அது உண்மை பிள்ளையா சரியான்றது நீ விசாரணைகள்ல முடிவுல தெரியும், நீதிமன்றம் சொல்ல. சரி, அப்ப அவரை விளக்கமுறையில வச்சிருக்காங்க. 3 வாரங்களுக்கு முன் தகவல் கிடைத்தது. பாதுகாப்பு அதிகரிப்பு என்கிறார் போலீஸ் மா அதிபரா. இந்த பிரச்சனை மத்திய கிழக்கில் நிலவும் ஒரு யுத்த சூழலை மையப்படுத்தி தான் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என 3 வாரங்களுக்கு முன்னரே அரசு உளவுத்துறை ஊடாக எமக்கு தகவல் கிடைக்கப்பெற்று விட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். அதில் போலீஸ் மா அதிபர் கரையோரத்தில் இருந்து உடன் வெளியேறுங்கள், ஆஸ்திரேலியர்களுக்கு அறிவிப்பு என்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது. அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரியுங்கள், முடியாவிட்டால் ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே என்பதை வெளிப்படுத்துங்கள் ரணில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அவர் ஜனாதிபதியா இருக்கும் போது ஒதுக்கி கையொப்பமும் விட்டுட்டாராம், நிதியமைச்சராக ஜனாதிபதியாக கையொப்பம் விட்டுட்டாராம், முடியாவிட்டால் ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே என்பதை வெளிப்படுத்துங்க. பணம் இருக்கு, ஒதுக்கி இருக்கிறேன், எல்லாம் செய்திருக்கிறேன், எங்க காசுன்னு கேட்கிறேன். ஒட்டுமொத்த மக்களும் நம்முடன் ஓரணியாக திரள வேண்டும், இனங்களில் ஒற்றுமையை சீர்குலைக்கும் சட்டங்களை நீக்குவோம் என்கிறார் ஜனாதிபதி மனோகுமார திசாநாயக்க. ரவி செனவரத்தினவை விசாரித்தால் சூத்திரதாரியை கண்டுபிடிக்கலாம், அரசாங்கத்தின் கருத்து சிறப்புள்ளத்தனமானது என்று உதயகம்மன் விலை சொல்லியிருக்கிறார். சரி சரி சரி. ஜனநாயக தேசிய கூட்டணியின் வேட்பு மனுவை ஏற்க வேண்டும், உதயராசாவின் மனு மீது உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சரி, இது வீரகேசரி பத்திரிகை. நீ தினக்குறள் என்ன சொல்கிறார்? தினக்குறள் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, ஒத்தவில் அருகம்பை கடற்கரை பகுதியில் இஸ்ரேலியர்களை தாக்க முயற்சியா? புலனாய்வு தகவலை அடுத்து இஸ்ரேலியர்கள் வெளியேற்றம், வீதி தடைகள் அமைத்து பேரிய சுற்று வளைப்பும் தேடுதலும் என்கிற செய்தியும் வந்து கிடக்கு. சம்பள உயர்வுக்கு நான் ஒதுக்கிய நிதி எங்கே? அரசிடம் கேட்கிறார் ரணில். அதில் கிடைக்குமா? இதுக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். வெளிநாட்டவர்களுக்கு விசேட பாதுகாப்பு போலீசார் அறிவிச்சிருக்கிறாங்க. 500 போலீசார் அதிரடி படையினர் விரைந்தனர். கொழும்பில் அச்சுறுத்தல் இல்லை, போலீஸ் ஊடக பேச்சாளர் சொன்ன செய்தியும் வந்து கிடக்கு. நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை, சந்தையிலேயே தட்டுப்பாடு, ஜனாதிபதி அனுரா தெரிவித்த செய்தி வந்திருக்கிறது. இலங்கையிலிருந்து தனது பிரஜைகளை வெளியேறுமாறு இஸ்ரேல் அவசர பணிப்பு, பல நாடுகளும் தங்கள் பிரஜைகளுக்கு பயண எச்சரிக்கை என்கிற செய்தியும் வந்து கிடக்கு இன்றைக்கு தினக்குறள் பத்திரிகையில். ஜோன்ஸ்டன் கைதானார், வழக்கு விசாரணைக்கு யாழ் செல்வதற்கு கோட்டா மறுப்பாம். யாழ்ப்பாணத்தை தவிர வேற எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் போய் தான் விளக்கம் வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறாராம். ஆனா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீதிமன்றத்துக்கு மட்டும் போக மாட்டாராம் என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். பெரும்பான்மை பலத்தை வழங்கினால் அனுரோவுடன் இணைந்து செயற்பட தயார் சயித் சொன்ன செய்தி வந்திருக்கிறது. சட்டவிரோத சொத்துக்களை பறிக்க அரசு புதிய திட்டம், அதற்கான தனி நிறுவனம் உருவாகும் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. தமிழ் தேசியத்திற்காக செயற்படும் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டுமா? கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்த செய்தியும் வந்திருக்கிறது. சரி, நான் போட்டு வாரன். நன்றி, நாளைக்கு சந்திப்போம்.